பருப்பொருள் சார்பு நுண்பொருள் சார்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீரியம் அப்படிங்கிறத சொல்லிட்டு போனேன். இந்த வீரியம் அப்படிங்கிறது எப்படி அந்த பருப்பொருள் நுண்பொருள் அப்படிங்கிற வேறுபாட்டை அல்லது ஒரு பருப்பொருள் சார்பாக இருக்கிறவங்க நுண்பொருள் சார்பாக மாற முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு தடையை உண்டாக்கியது அப்படிங்கிறத பற்றி இந்த வீரியத்தை சொல்லிட்டு அடுத்தாப்புல அடுத்ததுக்கு போகலாம். வீரியமாக்குகிற முறையை வந்து முதன் முதல்ல கண்டுபிடிச்சவர் ஹோமியோபதியை கண்டுபிடிச்சவராக சாம்பதானிமான் தான். அவர் தான் இந்த ஹோமியோபதியில் வீரியத்தை பற்றி கண்டுபிடிச்சா வீரியத்தை பற்றி அவர் செய்தார். அவர் ஏன் வீரியத்தை பற்றி உருவாக்கி அவர் செய்தார் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு பின்புலம் இருக்குது, அது நமக்கு இங்கே வேண்டியது. எப்படி வீரியப்படுத்தினார் அப்படிங்கிறத தான் நாம் வந்து தெரிந்து கொண்டால் போகும். அவர் முதல்ல செய்த வீரியம் வந்து பதின்ம வீரியம் அப்படிங்கிறது, டெசிமல் பொட்டன்சி அப்படிங்கிறது. டெசிமல் பொட்டன்சி அப்படின்னு சொன்னால், இப்போ ஏதோ ஒரு பொருள் மருந்தாக்க வேண்டிய ஒரு பொருள், நான் ஏற்கனவே பேசணும் இல்லையா, துளசி, அந்த துளசியே எடுத்துக்கொள்ளலாம். அந்த துளசி ஆகிய ஒரு பொருள், அந்த பொருளோடு வீரியப்படுத்துவதற்கு பயன்படுகின்ற வேறு ஒரு பொருளை சேர்த்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் வீரியப்படுத்தி அது மாதிரி வீரியப்படுத்துகிற பொருளை தான் அவர் வந்து வீரிய முறை என்று சொல்லி சொன்னார். அந்த துளசியை மருந்தாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், துளசி பூக்குகிற பருவம் இருப்பாங்க, பூ விடுகிற பருவம் இருக்குது இல்லையா, அந்த பூ விடுகின்ற பருவத்தில் முழு செடியையும் அப்படியே கொண்டு வந்து அதை நன்றாக கழுவி தூய்மைப்படுத்தி விட்டு அதை வந்து இரண்டு முறை உண்டு, ஒன்று அரைப்பது, இன்னொன்று சாராயத்தில் ஊற வைப்பது. சாராயத்தில் ஊற வைத்ததுக்கப்புறம் அதை வந்து தண்ணீர் மருந்தாகவே டைல்யூஷன் மருந்தாகவே பயன்படுத்த முடியும். அரைப்பது என்பதுனால ட்ரைட்ரேஷன், ட்ரைட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த லாக்டோஸ் என்று சொல்லப்படுகிற பால் சர்க்கரை, அந்த பால் சர்க்கரையுடன் சேர்த்து அரைப்பது. இது இரண்டு வகையான முறையில் வீரியம் செய்கிறது அப்படிங்கிறது. இந்த துளசியில் ஒரு பங்கு எவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவு, தேவையான அளவுக்கு ஒரு பங்கு, ஒரு போர்ஷன் சேர்க்கப்படுகின்ற பொருள் இருப்பாருங்க, சேர்க்க வீரியமாக்குவதற்கு சேர்க்கப்படுகின்ற பொருள் இருப்பாருங்க, அது வந்து பத்து படங்கள், பத்து மடங்கள். இதில் ரெண்டு இருக்குது, அனிமான் சொன்னது வந்து 1:10 அப்படிங்கிறது, எல்லாம் சேர்த்து 10 தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால 1:9 என்று செய்கின்ற முறையும் உண்டு. நாம் வந்து 1:10 என்று சொல்லியே வைத்துக்கொள்ளும். இப்போ ஒரு மடங்கு வந்து
கலந்தாக்கப்படுகின்ற பொருளுடைய மூலப்பொருள் 10 மடங்கு மருந்து ஆக்குவதற்கு பயன்படுகின்ற கேரியராக இருக்கக்கூடிய பொருள். அது என்னவாக இருக்கும்? ஒன்று லாக்டோஸாக இருக்கும், அரைக்கிறதா இருந்தால் லாக்டோஸாக இருக்கும், குலுக்குகிறதா இருந்தால் சராயமாக இருக்கும். அது ஒன்று ஸ்டிடைனு சொல்லி 10 மடங்கு பொருள். இப்போ ஒன்று ஸ்டிடைனு அந்த 10 மடங்கு பொருளை சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் எப்படி அரைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பார்க்கக்கூடிய மெத்தட் சொல்லி சொல்லுகிற போது அது இந்த முறையில் அரைக்கணும் என்று சொல்லி அதற்கான வரைமுறையோடு இருக்குது. அதை குலுக்குகிறதா இருந்தால் எப்படி குலுக்கணும் அப்படிங்கிற வரைமுறையும் இருக்குது. அரைக்கிறதா இருந்தால் இந்த மருந்து பொருளை போட்டு இதில் மூணில் ஒரு பொருளை போட்டு 20 மணித்துள்ளி அரைக்கணும், அதுக்கப்புறம் கிளறணும், அதுக்கப்புறம் திரும்ப அரைக்கணும், அதுக்கப்புறம் கிளறணும் அப்படிங்கிறது போல ஒரு முறை இருக்குது. குலுக்குகிறதா இருந்தால் ஒன்று டேன் என்பதை சேர்த்துக்கிட்டு அதை வந்து சுழற்று குலுக்க, சுழற்று குலுக்கன்னு சொன்னாக்க சுக்குஷன் என்று சொல்லி சொல்லலாம். அந்த சுக்குஷன் அப்படிங்கிறது வேறு, அப்படி இல்லாமல் அதை வந்து சுற்றுதல் அப்படிங்கிறது வேறு, குலுக்குதல் அப்படிங்கிறது வேறு. இந்த சுற்றுதலும் குலுக்குதலும் ரெண்டும் சேர்ந்தது தான் சுக்குஷன். இப்படி சுற்றுனாக்க அது வந்து சுற்றுதல் தான், ரொட்டேஷன். குலுக்குனாக்க இது வந்து ஷேக்கிங். இந்த சுக்குஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு பாட்டில் ஒரு பங்கு மருந்து பொருளையும் 10 பங்கு சாராயத்தையும் போட்டு அதை வந்து பிடித்து கொண்டு சுற்றி அதுக்கப்புறம் குலுக்கணும். இதுதான் சுக்குவேஷன். வெறும் இப்படி குலுக்கினாக்க ஷேக்கிங் தான், வெறும் இப்படி சுற்றுனாக்க அது வந்து சுழற்றுறது ரொட்டேஷன் தான். இந்த ரொட்டேஷனும் இருக்கணும், ஜெர்க்கிங் இருக்கணும். இப்படி செய்யக்கூடிய ஒரு முறை தான் சுக்குவேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற முறை. அவ்வாறு செய்ததுக்கப்புறம் இவ்வளோ முறை குலுக்கணும் அப்படிங்கிறது, இந்த நேரம் அரைக்கணும் அப்படிங்கிற அரைக்கிற முறை இருந்தது, 100 தடவை குலுக்கணும் அப்படிங்கிற அந்த குலுக்கிற முறை, 100 தடவை சுற்றணும், சுற்றி குலுக்கணும் அப்படிங்கிற முறை இருந்தது. அப்படி செய்ததுக்கப்புறம் அந்த பொட்டன்சி வந்து 1x அப்படின்னு சொன்னாக்க 10, ரோமன் லெட்டரில் 10 அப்படிங்கிறது எக்ஸுங்கிறது வந்து எழுதணும். ஆக 1x அப்படின்னு சொன்னாக்க ஒரு முறை 10 முறை வீதத்தில் செய்யப்பட்டது. இப்படி ரெண்டாவது செஞ்சால் இதிலிருந்து ஒரு பங்கு மீண்டும் கரியர் வந்து 10 பங்கு அப்படின்னு சொன்னால் அது 2x 3x 4x 5x அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இதிலிருந்து மீண்டும் அந்த வீரியத்தை செய்யலாம். ஆக 10 மடங்கு பொருளை சேர்த்து செய்யக்கூடியது டெசிமல் பொட்டன்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே போல் 100 முறை வீரியம் அப்படிங்கிறது 1:99 அல்லது 100 1c சொன்னால் சென்டசிங்கல், எக்ஸ்னு சொன்னால் 10. இப்போ இது வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது அப்படிங்கிறதுனால சி போடாமலே எழுதுவாங்க, சி போடாமலே எழுதுவாங்க. இப்படி இதிலிருந்து ஒரு பங்கு சேர்ப்பு பொருள் 100 மடங்கு என்று சேர்த்து கொண்டு போனால் 2c 3c 30c 100 1m 2m அப்படிங்கிறது போல் அது பெரிய கொண்டே. இது 100 முறையில் செய்யக்கூடிய ஒரு நிதி. இப்போ 3x சொல்லி வைத்துக்கொள்ளுங்க, 3x அப்படின்னு சொன்னால் அதில் எவ்வளோ பொருள் இருக்கும்? துளசியில் அந்த 3x அப்படிங்கிற துளசி வச்சுக்கோங்களேன், அந்த துளசியில் நாம் வந்து 3x வீரியத்தில் மருந்தாக்கியிருக்கோம் அப்படின்னா அதில் எவ்வளோ துளசி இருக்கும்? இவ்வளோ துளசி இருக்குமா இல்லையா? 3/1000 3/1000 அப்படிங்கிறது எவ்வளவு? 4x ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க, 6x அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தாங்க, அது வந்து இதுல இருந்து 6 சைஃபர் சேர்த்துக்கணும், 1 lakh அப்படிங்கிறது போல அது வந்து தெரிஞ்சது. இப்படி அந்த மருந்து பொருள் அப்படிங்கிறது 6x 3x 1x அப்படிங்கிறத அந்த மருந்து பொருள் எவ்வளவு குறைவாக இருந்தது அப்படிங்கிறத தெரியும். எப்படி அவருடைய மெட்டீரியல் ஃபார்ம் இஸ் லாஸ்ட், அதனுடைய அந்த பருப்பொருள் தன்மை வந்து அங்கே காணாமல் இருக்குது. என்ன பொருள் மட்டும் அங்கே இருந்தது, எனர்ஜெட்டிக் ஃபார்ம் மட்டும் அங்கே இருந்தது, அதனுடைய ஆற்றல் மட்டும்தான் அங்கே, மருந்து ஆற்றல் மட்டும்தான் அங்கே இருந்தது. எனவே அந்த
அலோபதி பேக்ரவுண்டில் வந்தவங்க, பரிசுகள் அடிப்படையில் வந்தவங்க ஏன் இந்த உயர்ந்த வீரியத்தை அவங்க ஏற்க தயங்கினார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த எக்ஸ்லேயே இவ்வளவுன்னு சொன்னாக்க சி பொட்டன்சி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்க வேண்டியது. இப்போ த்ரீ சின்னு வச்சுக்கோங்களேன், த்ரீ சி ஆப் பயன்படுத்துறது இல்லை, குறைஞ்சது 30 ரூபா பயன்படுத்துவாங்க. இப்போ 30C அப்படின்னு சொன்னால் 1/500 to the power of 50. கணக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது போடணும். 1/100 to the power of 30 அவ்வளோதான் என்ன இருந்தது, துளசியில் மருந்து செஞ்சோம் 30 எடுத்தாங்க, இவ்வளோ தான் அதில் இருந்தது. ஆனால் ஒன்றுமே கிடையாது. இன்னும் அது 1/10 போச்சுனாக்கா என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் முழுக்க 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 அந்த ஆற்றல் வடிவு மட்டும்தான் அங்கே இருக்கும், பருப்பொருள் வடிவம் அப்படிங்கிறது அங்கே இருக்கவே இருக்காது. இப்படித்தான் அந்த மருந்துகள் ஆக்கப்படுகின்றன என்பது நமக்கு தெரியும். இந்த பன்னீர் திரளை மருத்துவத்தில் இந்த பதிம முறை வீரியத்தில் மட்டும்தான் அது ஆக்கப்படுகிறது, அது வேறு மருத்துவ வேறு முறையில் ஆக்கப்படுறதில்லை. 100 decibel முறை அல்லாமல் 10 decibel முறையிலேயோ அல்லது 50 millisievert முறையிலேயோ அது ஆக்கப்படுவதில்லை. இப்போ இந்த மருந்து இந்த முறையில் ஆக்கப்படுகிற போதே நோயாளிகளுக்கு சில நேரங்களில் நோய்த்தன்மையை மிகுதியாக்கியது. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, உமையபதி மருந்து சாப்பிட்டா உடனே நோய் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. இப்படி நோய் மிகுந்தது என்பதனால அது இல்லாமல் ஆக்குவதற்காக அரிமாதம் வந்து இன்னொரு புதிய முறையை கண்டுபிடித்தார். அந்த புதிய முறை அப்படிங்கிறதுக்கு 500 முறை வீரியம் என்று சொல்லி பெயர். அந்த பெயர் மட்டும் இப்போதை கேட்டுவிட்டால் போதும், அது பற்றிய விளக்கங்கள் போயிடும். பொதுவாக வீரியம் அப்படிங்கிறதா என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அடுத்தப்பில் நம்ம பார்க்க போகிற மருந்துகள்லாம் அந்த வீரியத்தில் தான் பார்க்க போகிறோம், வீரியத்தில் தான் பயன்படுத்துகிறோம். அப்படி இந்த வீரியத்தில் படிக்கும்போது அந்த வீரியத்தில் பயன்படுத்தும் போது அதில் என்ன இருந்தது என்பது நமக்கு தெரியாது. நாம் வந்து பன்னீர் திரளை மருத்துவம் அவருடைய கண்டுபிடிப்புடைய பின்புலம் அப்படிங்கிறத பார்த்தோம், எப்படி அது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய பொருள்கள், உறுப்பு சார்பு பொருள்கள், உறுப்பு சார்பு இல்லாத பொருள்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த உறுப்பு சார்பு இல்லாத பொருள்கள் 5 விழுக்கான்தான் நம்ம உடம்புல இருந்ததுனா கூட அது எப்படி இந்த உடம்புல அதை உடம்பை அதை வாழ்கிறது, உடம்பு வந்து அது எப்படி உருவாக்குகிறது அப்படிங்கிற அந்த முதன்மை அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த உறுப்பு சார்ந்தா பொருள்கள் எவ்வாறு அந்த உடம்புல இருக்கிறதோ அந்த பொருள்களே இங்கே மருந்தாக்கப்பட்டன, அதுதான் 12 திரளை பொருளாக ஆக்கப்பட்டன என்பதை பார்த்தோம். இந்த மருத்துவ முறைக்கு ஏற்றாற் போல, ஏன்னா இந்த மருந்து வந்து திரளைகளில் பயன்பட முடியும், டிஷ்யூஸில் பயன்பட முடியும், செல்ஸில் உயிர் அணுக்களில் பயன்பட முடியும். எனவே அதற்கு தகுந்தாற்போல் இருக்கக்கூடிய உடலை பற்றி பார்த்தோம். இந்த உடல் எப்படி ஆகியிருக்கிறது அப்படின்னு சொன்னால் உயிரணுக்களாக ஆகியிருக்கிறது, அந்த உயிரணுக்கள்லாம் சேர்ந்து திரளைகளாக இருக்கின்றன, அந்த திரளைகள்லாம் சேர்ந்து உறுப்பாக முழுமையான உறுப்பாகவும் ஒரு மண்டலமாகவும் உறுப்புகள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட செயல் செரிமானத்தையோ முழுமையோ கழிவையோ ஏற்று வெளிப்படுத்துகின்ற ஒரு முழு மண்டலமாக இருந்தது என்ற இதற்கு தகுந்தாற்போல ஒரு உடற்கூறு பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த போல் மருந்துகளை பற்றிய சில தன்மைகளை பார்ப்போம். முதல்ல மருந்துகளை பற்றிய சில விளக்கங்கள் பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியா மெடிக்கா என்று சொல்லக்கூடிய 12 மருந்துகளையும் பார்ப்போம். ஏற்கனவே பார்த்ததை போல இந்த குறுப்பு சாகுலா பொருள்கள் 8 உடம்பினுடைய ஊற்றத்தை பெருக்குகின்றன, உடம்பினுடைய அமைப்பை அவை நிலைப்படுத்துகின்றன, உடம்பினுடைய சமநிலையை அவை காக்கின்றன என்பது நமக்கு தெரியும். அந்த 8 செய்யப்பட்டிருக்கக்கூடிய 12 மருந்துகள், இந்த 12 மருந்துகளும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த உயிர் அணுக்களில் மூலப்பொருள்கள் இருந்தன இல்லையா, மூலப்பொருள்களாக எவை இருந்தன அப்படிங்கிறது ஏற்கனவே பார்க்கணும். அதில் வந்து கொழுப்பு இருந்தது, அதில் வந்து புரதம் இருந்தது, அதில் வந்து மாவு பொருள் இருந்தது, அதில் வந்து நீர் இருந்தது.
இப்படி அந்த உயிர் அணுக்கள் இருக்கக்கூடிய மூல பொருள்கள் இருப்பாங்க. அந்த மூல பொருளுடைய சமநிலை அது எந்தெந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். பார்க்கணும் ஒருத்தர் பார்த்துட்டு அது தண்ணி உடம்பு நம்ம பார்த்தோன்னு சொல்கிறோம். தண்ணி உடம்புன்னு சொல்கிறோம். தண்ணி உடம்புனா என்ன? நீர் தண்ணி நிறைய சேர்ந்துருக்கு. சமநிலை தண்ணீர் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இல்லாமல் அது அதிகமாகிட்டு இருக்கிறது என்பதை பார்ப்போம். எனவே அந்த உயிர் அணுகள் இருக்கக்கூடிய மூலப்பொருள் அந்த மூலப்பொருளுடைய சமநிலையை காக்கின்றவை இந்த உறுப்பு சார்பிலா பொருள்களாகிய இல்லை. ஏன்னா அந்த உறுப்பு சார்பிலா பொருளும் 12 திருளை மருந்துகளும் ஒன்று. உறுப்பு சார்பிலா பொருள்கள் ஆகிய அந்த 8 இந்த 12 மருந்துகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 12 மருந்துகள் அப்படிங்கிறது உறுப்பு சார்பிலா பொருள்களாக அதாவது இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸாக அவை இருக்கின்றன. அந்த உறுப்பை சார்ந்திருந்தாமல் தனியாக இருக்கக்கூடிய இந்த பொருள்கள் தான் உயிரிழக்கக்கூடிய மூலப்பொருள் சமநிலையை காட்டுகின்றன என்பது நமக்கு தெரியும். ஏன்னா நோய் எப்படி மாறுகிறது, நோய் எப்படி வருகிறதோ அதே போல் நோயை போக்குகிறதற்கு இந்த மருந்து எவ்வாறு பயன்படுகிறது என்பதை அப்போது தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். திரளை உப்புகளின் சமநிலையை திரளை உப்புகளின் சமநிலை நலநிலையை காட்டும். இந்த டிஷ்யூ சார்ஜ் வந்து சமமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த பயோகெமிக்கல் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சோடியம் வந்து அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது. நோய் இருக்கவருடைய இதை வந்து படிப்பாங்க, இந்த பேத்தாலஜி ரிப்போர்ட் பார்ப்பேன். இப்படி பார்க்கும்போது சோடியம் அதிகமாக இருக்குது, அதில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, அதுபோல் சர்க்கரை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இப்படி பார்க்கணும் இல்லையா. இப்போ செல்லில் இருக்கிற மூலப்பொருள்கள் வந்து என்ன? சர்க்கரை. அந்த சர்க்கரை எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும். என்ன இருந்தது அது அதிகமாக இருந்தது, அதனால் அவருக்கு என்ன நோய் இருந்தது? சர்க்கரை நோய் இருந்தது என்று சொல்லி பார்ப்போம். இந்த மருந்துகள் என்ன செய்கின்றன என்று சொன்னால் திரளை உப்புகளின் சமநிலை இவை இந்த மருந்துகள் சமமாக இருப்பது அல்லது இந்த மூலப்பொருள்கள் அல்லது இந்த இன்ஆர்கானிக் சால் அப்படிங்கிறது சமமாக இருப்பது நலநிலையை காட்டும். நல்லா இருக்காது அப்படிங்கிறத காட்டும். எவ்வளோ பொட்டாசியம் இருக்க வேண்டும், எவ்வளோ சோடியம் இருக்க வேண்டும், எவ்வளோ ஃபேட் இருக்க வேண்டும், எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து நல்ல நிலையை காட்டும். திரளை உப்புகளின் சமநிலை கேடு உடல்நிலை கேடு. தெரியும் இல்லையா, சக்கரை அதிகமாக இருந்ததுன்னா சக்கரை நோய் என்று பார்க்கணும், பொட்டாசியம் அதிகமாக இருந்ததுன்னா வேறு ஒரு நோய் என்று பார்க்கணும். எனவே அந்த அந்த திரளை உப்புகளுடைய இன்ஆர்கானிக் சால்ட்டினுடைய சமநிலை கேடு அது உடல் நலத்திலே கேடாக உடல் நலத்திலே நோய் தன்மையாக அது இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். வீரியம் சொல்லி பார்த்தோம் இல்லையா, இந்த திரளை உப்பு மருந்துகள்லாம் எந்த முறையில் வீரியம் செய்யப்பட்டவை அப்படின்னு சொன்னால் பதிம முறையில் அமைந்தது. இந்த பதிம முறையில் வீரியம் செய்கின்ற ஒரு முறை கிருஷ்ணருக்கு எங்கிருந்து கிடைச்சிருக்கணும்? ஓமியோபதியிலிருந்து கிடைச்சது. ஏன்னா ஓமியோபதி மருத்துவராக இருந்தார். ஹோமியோபதி மருத்துவராக இருந்தால் ஹோமியோபதி முறையிலிருந்து வீரியத்தை கற்றுக்கொண்டால் அவர் குறைந்த வீரிய ஹோமியோபதியராக இருந்தார். அதனால் எதில் பண்ணார்? செசிமன்லேயே பண்ணார். பதிம முறை வீரியத்திலேயே குறைந்த வீரிய முறையிலேயே பண்ணார். ஏன் அதை வீரியமாக பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே தான் இருந்தது. இந்த உடம்பு அந்த உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல் சால்ட்ஸ் இருப்பாங்க, அது எந்த அளவில் இருந்ததோ அந்த அளவில் இவர் வந்து அந்த சாம்பலை எரிச்சதுக்கப்புறம் எடுத்து சாம்பல் இருந்தது இல்லையா, உடம்பை எரிச்சதுக்கப்புறம் எலும்பை எரித்ததுக்கப்புறம் கிடைத்திருக்கிற சாம்பல், அந்த சாம்பலில் என்ன இருக்கும்? கால்சியம் இருக்குது. அந்த கால்சியம் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மெட்டீரியல் ஃபார்மில் இருக்குது, பருப்பொருள் வடிவத்தில் இருக்கிறது, அது நுண்பொருளாக இருந்தது. அந்த நுண்பொருளாக இருக்கக்கூடிய அதே கால்சியத்தினுடைய அளவுக்கு இந்த கால்சியத்தை உருவாக்க வேண்டும். அதனால தான் அவர் வந்து என்ன செய்தார்? பதிம முறையில் செய்தார். இப்போ நீங்கள் வரலாம், இப்போ அலோபதியிலையும் கால்சியத்தை பயன்படுத்துகிறாங்க, ஹோமியோபதியிலையும் கால்சியத்தை பயன்படுத்துகிறாங்க. இப்போ அலோபதியில் பயன்படுத்தும் போது அவங்க வந்து கால்சியம் டேப்லெட் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து 3 சாப்பிடுங்க, 6 ஒரு பொதுவாக கருவுக்கு இருக்கும்போது சாப்பிடுங்க, அல்லது இந்த மாதவிடாய் நிற்கிற போது ஒரு நாள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற அந்த கால்சியத்திற்கும் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த கால்சியம் மருந்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கும். அங்கே அவங்க எந்த பின்புலத்தில் அந்த மருந்துகள் உருவாக்கப்பட்டன அப்படின்னு சொன்னால் பருப்பொருள் வடிவத்தில் உருவாக்கப்பட்டன.
பருப்பொருள் வடிவம் அப்படிங்கிறது உடம்புல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. கால்சியம் அப்படிங்கிறதுக்காக சும்மா இந்த சாக்பீஸில் கால்சியம் இருக்குதான் சாக்பீஸில் சுண்ணாம்பை சாப்பிட முடியாது, சாக்பீஸை சாப்பிட முடியாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவத்தில் தான் அதை வந்து நாம் உட்கொள்ள முடியும். எனக்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவத்தில் அலோபதி மருந்தினுடைய கால்சியம் இருக்கிறதுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவத்தில் இந்த திரளைக்கூடிய மருந்துகள் அமைந்திருந்தன என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த பதிமுறை வீரியம் அப்படிங்கிறது உதவியாக இருந்தது. மரு சுஸ்லர் பெரும்பாலும் சிக்ஸ் எக்ஸ் வீரியத்தில் பயன்படுத்தினார். அவர் வந்து தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கு எப்படி எப்படியெல்லாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தி பார்த்தார். த்ரீ எக்ஸில் பயன்படுத்தினார், டுவெல் எக்ஸில் பயன்படுத்தினார். சில மருந்துகளை டுவெல் எக்ஸில் மட்டும் பயன்படுத்தினார், சில மருந்துகளை சிக்ஸ் எக்ஸ் வீரியத்தில் பயன்படுத்தினார். இப்படி பல வீரியங்களையும் அவர் வந்து முயற்சி செய்து பார்த்துக்கிட்டு கடைசியாக சிக்ஸ் எக்ஸ் வீரியமே போகும். எல்லாம் ஸ்டாண்டர்டைசேஷன், ஒரு நிலைப்படுத்துதல், ஒரு அமைவாக இருக்கக்கூடிய ஒன்றை பயன்படுத்தலாம் என்று சொன்னால் சிக்ஸ் எக்ஸ் வீரியத்தில் பயன்படுத்தினால் போதுமானது என்று சொல்லி அந்த சிக்ஸ் எக்ஸ் வீரியத்தை தான் அவர் வந்து சொன்னார். நாம் வந்து எப்படி பயன்படுத்தலாம்? தொடக்கத்தில் சிக்ஸ் எக்ஸ் வீரியத்தில் பயன்படுத்தலாம். தொடங்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து இருபது முப்பது இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டியதில்லை. தொடக்கத்தில் இந்த சிக்ஸ் எக்ஸ் வீரியத்தில் இருக்கக்கூடிய திரளை உப்பு மருந்துகளை மட்டும் வாங்கி வைத்துக்கொள்ளலாம், வாங்கி வைத்துக்கொண்டு அதை பயன்படுத்தலாம். அதற்கு பின்னால் பேச்சு இன்னொரு நண்பர் சொன்னோம், அதை ரெண்டு இதில் கலக்கும்போது குடும்பம் ஒரு வீரியம் நமக்கு அதிகமாகிறது என்று சொன்னேன். இப்போ நமக்கு தெரியும் சும்மா சிக்ஸ் எக்ஸ் கொடுக்கும்போது அதை வெளியில் கொடுத்து நம்ம கலக்கி சுழற்சி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்கிறது என்று சொல்லிஞ்சால் நம்ம என்ன செய்யலாம், செவன் எக்ஸ், எயிட் எக்ஸ், நைன் எக்ஸ் இப்படி உயர்த்தி கொண்டே போகலாம். ஆனால் நம்முடைய பட்டறிவும் சேர்ந்து அதில் பயன்பட வேண்டும். எனவே சிக்ஸ் எக்ஸ் வீரியத்தில் தொடங்கலாம், சிக்ஸ் எக்ஸ் வீரியத்தில் பயன்படுத்தலாம். அதுலேயே நம்ம வந்து இருந்தாலும் போதுமானது, தேவைப்பட்டதுன்னு சொன்னால் நம்முடைய பட்டறிவுக்கு திறந்தால் போல அந்த வீரியங்களை மாற்றிக்கொள்ளலாம். அது நம்முடைய பட்டறிவாக இருக்க வேண்டும். அது ஏஜ் வரலாம், வயசுக்கு தகுந்த மாதிரி வரலாம், இல்லை வயசுக்கு தகுந்த மாதிரி இல்லை. அதாவது நம்முடைய பட்டறிவு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இதை இவ்வளோ நாள் கொடுத்துருக்கோம், இவ்வளோ நாள் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இன்னும் உயர்த்த வீரியத்தில் கொடுக்கலாம் என்று சொல்லி வயசுக்கு வீரியத்துக்கும் தொடர்பு இல்லை. எவ்வளோ கொடுக்கணும், மருந்துடைய தன்மை வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம மருந்து கடையில் நீங்கள் வந்து வாங்கலாம் 20 grams அப்படிங்கிறது பாட்டில் தான் கிடைக்கும், சீல் பாட்டிலாகவே வாங்கும். இந்த மருந்து பேர் எழுதி இந்த வீரியம் சொல்லி எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சீல் பாட்டில் 20 grams பாட்டிலே கொடுப்பாங்க. அந்த பாட்டிலில் டேப்லெட்டாகவே இருக்கும். அந்த டேப்லெட் அப்படிங்கிற நிலை இல்லாமல் ட்ரைட்ரேஷன் முறையில் செய்திருந்தால் அது வந்து பொடியாகவும் இருக்கும், பொடியாகவும் பயன்படுத்தலாம், டேப்லெட்டாகவும் பயன்படுத்தலாம். இப்போ தண்ணீரில் போட்டு சாப்பிட்லாம், கரையாகவும் சாப்பிடலாம். இப்போ தண்ணீரில் போட்டு சாப்பிட்றதுனாக்கா ட்ரைட்ரேஷன்லேயும் போட்டால் கரையும், டேப்லெட்டாகவும் போட்டாலும் அது கரையும். வாயில் போட்டாலும் டேப்லெட்டாக போட்டாலும் அது கரையும். இப்போ அந்த ட்ரைட்ரேஷன் ஃபார்மில் போட்டால் கூட, பொடியாக போட்டால் கூட அது கரையும். அது நமக்கு எது வசதியாக இருக்குமோ அதை பயன்படுத்தலாம். டேப்லெட் அப்படிங்கிறது எழுது எடுத்துகிட்டு போகிறது கொடுக்குறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் எழுது. அதனால் டேப்லெட் அப்படிங்கிறது இப்போதை நம்ம வந்து வைத்துக் கொள்ளலாம். குழந்தைகள் கொடுக்கும்போது ஒரு மாத்திரை, ஒரு வேலைக்குரிய மாத்திரை ஒரு மாத்திரையாக கொடுக்கலாம். இளையவர்களுக்கு சிறுவர்களுக்கு 2 மாத்திரை, பெரியவர்களுக்கு 3 அல்லது 4 மாத்திரை அப்படிங்கிறது ஒரு டோஸ் ஒரு வேலைக்குரிய மருந்தாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போது எவ்வளோ நாள் ரிப்பீட் பண்ணணும், எவ்வளோ நாள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. எவ்வளோ நேரத்துக்கு போதுனா கொடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நம்முடைய பட்டறிவு பெருக 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 அதை பற்றி ஒரு தெளிவு தொடக்கத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டு. கடுநோய்களில் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 வேளை மருந்து 3 முதல் 5 நாள் கொடுக்கணும். இப்போ கடுநோய் அப்படின்னு சொன்னால் ஒரு அக்யூட் டிசீஸ், இந்த அக்யூட் டிசீஸ் இருக்கும்போது அந்த மருந்துகளை மருந்துடைய தேவை அந்த கடுநோய் இருக்கிற வரையில் அந்த மருந்துடைய தேவை அதிகமாக இருக்கும். எனவே அது 3 வேளை அல்லது 4 வேளை கொடுக்கும். டிடிஎஸ் பிடிஎஸ் மருந்து சொல்கிறாங்க இல்லையா, அது போல 3 வேளை 4 வேளை அந்த மருந்தை கொடுக்கலாம். முதல் 3 முதல் 5 நாள் வரையில் இன்னொரு அக்யூட் டிசீஸ் தான் 3 நாளில் குறையும், 5 நாளைக்குள்ளே அது தீர்ந்துடும். எனவே 3 முதல் 5 நாள் வரையில் அந்த மருந்தை கொடுக்கலாம். நெடுநோய்களில் ஒரு நாளைக்கு 1 வேளை அல்லது 2 வேளை நீண்ட நாள் தொடர்ந்து கொடுக்க வேண்டியது. அது வந்து
கடுமையா இருந்தா உடனே தீரும், இருந்தா உள்ளதான் தீரும், அது நாள்பட்டு தான் தீரும். எனவே அதுக்கு என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு ஒரு வேளையோ அல்லது இரு வேளையோ கொடுத்துட்டு வந்து ஒரு வாரத்துக்கு அல்லது இன்னும் தொடர்ச்சியாக போகணும். பொதுவாக எது நல்ல பயன்பாடுடையதாக இருக்கும், நெடுநோய்களை எப்படி ரிப்பீட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்டறிவுக்காக நான் சொல்கிறேன். ஒரு வாரம் கூட மறந்து விடுவேன், இன்னொரு வாரத்துக்கு மறுபடியே இல்லாமல் நிறுத்திவிடுவேன், அதுக்கு அடுத்த வாரத்தில் திரும்ப மறந்து விடுவேன், அதுக்கு அடுத்த வாரம் மறந்து இல்லாமல் இருக்கு. இப்படி கொடுக்குறதுனால அந்த தூண்டுதல் இருப்பாங்க, நலம் அடைவதற்காக கொடுக்கப்படுகிற இருப்பாங்க, அந்த தூண்டுதல் இன்னும் அதிகமாக இருக்கு. நம்ம வந்து சாப்பிட்றோம், ஒரு 5-6 மணி நேரம் அதுக்கப்புறம் நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறத இட்டு விட்டுட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் 2 மணி நேரம் ஆகட்டும், நல்லா பதிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாட்டு மேலே இருக்கக்கூடிய விருப்பமும் அதிகமாகும், சாப்பாட்டையும் சுவைத்து சாப்பிட முடியும். அப்படி இல்லாமல் வயிறு பசி இல்லாமலேயே உரிய நேரத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதே கூட ஒரு சடங்காக இருக்கு. அதை போல தான் மறந்தோம், ஒரு வாரம் மறந்து கொடுத்தோம், ஒரு வாரம் மறந்து கொடுத்து நல்லா இருந்தது, ஒரு வாரம் விட்டுருது, என்ன வரும், மருந்தினுடைய பசி வரணும், மருந்தினுடைய தேவை அங்கே வரணும், மருந்தினுடைய தேவை அங்கே வருகிற போது அதுக்கு அடுத்த வாரத்தில் நீங்கள் திரும்ப மருந்து கொடுங்க வரும்போது என்ன வரும், ஒரு புத்துணர்ச்சியோடு அந்த மருந்துகளை ஏற்றுக்கொள்வது, அந்த புத்துணர்ச்சியோடு அந்த மருந்துகளை வாங்கி ஏற்று பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது அங்கே விரைவாக காண முடியும். அதற்கு தான் தொடர்ந்து மருந்து கொடுக்கலாம், தொடர்ந்து மருந்து கொடுப்பதை காரணம் இப்படி கொடுப்பதனால நாம் வந்து அந்த புத்துணர்ச்சியை பெற முடியும், மருந்து சாப்பிடும்போது நல்லா இருக்குது அப்படிங்கிறத பெற முடியும், அதுதான் நமக்கு தேவையானது. எனவே ஒரு வாரத்துக்கு மருந்து, ஒரு வாரத்துக்கு மருந்து இல்லாமல் இருக்கிறது, திரும்ப அடுத்த வாரத்துக்கு மருந்து கொடுக்கிறது அப்படிங்கிறது அந்த நெடுநோய்க்குரிய மருத்துவம் செய்கின்ற வேலையில் அதை போல மாறி மாறி இருக்கும். கிழமைனா வாரம் சார், ஒரு கிழமைக்குன்னு போட்டு வாரம் போட்டாங்க, கிழமைனா வாரமான்றாங்க, மங்களவாரம் திங்கள் அப்படின்னு ஞாயிறு அப்படின்னு சொன்னா அதான் நீங்கள் சும்மா திங்கள் அப்படின்னு சொல்லிட்டா எதை சொல்கிறீங்க, இந்த திங்கள் கிழமையை சொல்கிறீங்களா அல்லது அதை சொல்கிறீங்களா அப்படிங்கிறது, அதனால் இந்த வாரத்தில் வரக்கூடிய திங்கள், இந்த வாரத்தில் வரக்கூடிய ஞாயிறு அப்படிங்கிறதுக்காக திங்கள் கிழமை, வாரத்தில் வருகின்ற ஞாயிறு ஆகிய நாள், வாரத்தில் வரக்கூடிய திங்கள் ஆகிய நாள் அப்படின்ட்டுக்காக சொன்னாங்க. கிழமை அப்படிங்கிறது வாரத்தில் வரக்கூடிய ஒரு நாள் எது விதமான நீரில் கரைத்து குடித்தோம் கேட்டீங்க இல்லையா, நாக்கில் வைத்து சப்பி சாப்பிடலாம், நாக்கில் சப்பி சாப்பிட்டாக்கா குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஏதாவது ஒரு மிட்டாய் சாப்பிட்றது போல் சாப்பிடணும், பெரியவங்களுக்கு கூட வளர்ந்தவங்களுக்கு கூட என்ன செய்யலாம் சாப்பிட்டாக்க ஒரு மருந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிறத போல் அது அமைந்திருக்கு. அப்படி சாப்பிடும்போது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், மருந்து சாப்பிட்றதுல எப்படி அந்த மருந்து வேலை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அலோபதி மருந்துகளில் வாயில் வந்து பொதுவாக சாப்பிட முடியாது, அதை எப்படி தான் சாப்பிட முடியும், தண்ணி போட்டு தண்ணி போகும், அது நேரம் எங்கே போகும், வயிற்றுக்கு போகும், வயிற்றில் போய் சாப்பிட்ருக்க சாப்பாடு செரிமான முறை அந்த ப்ரொசஸ் எல்லாம்
அந்த செயல்பாடுகள் எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் அது இந்த உணவினுடைய ஊட்டப்பொருள்கள் எல்லாம் உடம்புல எப்படி ஏறுமோ எப்படி அது வந்து சேருமோ அதை போல சேர்ந்து தான் அது குணப்படுத்தும். நாம் சாப்பிட்ட சாப்பாடு முழுசாக செய்மான் ஆகிறதுக்கு 13 மணி நேரம் ஆகும். முழுசாக ஹோட்டலாக செய்மானம் ஆகிறதுக்கு 13 மணி நேரம். அதனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் எவ்வளோ தடவை சாப்பிடலாம்? 2 தடவை தான் சாப்பிடலாம். அது 11 மணி நேரம் கேப் சொல்லுங்க. 11 மணி 20 கேப்பு வரும். ஒரு முறை பொதுவா எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒரு நாள் இருந்ததுன்னா 24 மணி நேரத்துல நீங்க வந்து 2 முறை தான் சாப்பிடுவோம். அதுதான் சாப்பாடு அளவு குறைச்சிருக்கு. அப்படி பார்த்தா அதிகாலையும் 20 மட்டும்தான் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். நண்பகல்லையும் ராத்திரியெல்லாம் கூட சாப்பிடலாம். சரி, எப்படி வேணாலும் சாப்பிடுறேன். சரி, அது இந்த 13 மணி நேரம் வந்து செரிமானத்துக்கு தேவைப்படுகிறது. முழுசாக செரிமானம் ஆகிறதுக்கு 13 மணி நேரம் தேவைப்படுகிறது. 13 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவருடைய உடம்புல அது இருக்காது. இப்போ நம்ம சாப்பிட்ட மருந்து முழுசாக செரிமானம் ஆகி இந்த உடம்புல ஏறுது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகணும்? 13 மணி நேரம் ஆகணும். இது ஒரு முறை. இப்போ இந்த டீஹைட்ரேஷனான உடம்புகள் இருக்கு, உடம்புல நீர் சத்தெல்லாம் இழந்து போயிருக்கிற இது இருக்கு, அவங்களுக்கு வந்து ஓரல் டீஹைட்ரேஷன் கொடுப்பாங்க. ஓரல் டீஹைட்ரேஷனை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், தண்ணீர், அந்த தண்ணீரில் உப்பு சக்கரை, இந்த தண்ணீரும் உப்பு சர்க்கரையும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அது வயிற்றுக்குள்ளே போய் செரிமானமாகி அதற்கப்புறம் போய் உடம்புல சேர்ற வரைக்கும் தாங்காது. அதனால் இப்படி கொடுக்கும்போது தண்ணீர்லையும் தண்ணீரில் உப்பையும் சர்க்கரையும் கலைத்து கொடுக்கும்போது அது வாய்ப்புள்ள போன உடனேயே அது அப்படியே உடம்புல ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. வயிற்றுக்குள்ளே போனவருக்கு அது வரைக்கும் இருக்கு தேவையில்லை. அங்கேயே உமிழ்நீரில் கலந்த உடனேயே இந்த இந்த செல்லை பற்றி படித்தோம் இல்லையா, அவை உணர்திறன் உடையது, அவை உணர்ந்து கொள்கின்றன, உணர்ந்த உடனே கடத்துகின்றன. ஒரு செல்லிருந்து இன்னொரு செல்லுக்கு அப்படியே டைரக்டாக அப்படியே நேரடியாக அந்த செல் முழுவதும் பறந்து விடுகின்றன. எனவே வாயில் வைத்து உண்ணும்போது இந்த லாக்டோஸ் அப்படிங்கிறது சர்க்கரை பொருள், அந்த சர்க்கரை பொருளாக அது இருப்பதனால அது வாயில் வைத்து சப்பி சாப்பிடும்போது அந்த நேரத்திலேயே அந்த மருந்து உடம்பில் வேலை செய்ய தொடங்கிவிடும். எனவே அந்த அலோபதி மருந்து வந்து செரிமானம் ஆகி அதனுடைய வேலைப்பாடு தெரியும். ஆனால் இது வந்து அந்த நேரத்திலேயே அது தெரியும் என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம். நாக்கில் வைத்து சப்பி உண்ணுதல் அப்படிங்கிறது ஒரு முறை. இன்னொரு முறை வந்து வெதுவெதுப்பான நீரில் கரைத்து குடித்தல். இது சில பேர் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு சொன்னால் டேஸ்ட்டு, சக்கரை சாப்பிட்டோம்னாக்கா ஒரு டேப்லெட் சாப்பிட்டோம்னா சக்கரை சக்கரை சாப்பிட்டோம் அப்படிங்கிறது இருக்கும். தண்ணீரில் கரைச்சி குடித்தா அந்த தண்ணீர் தண்ணி குடிக்கிற மாதிரி தான், அதனால தான் அவர்கள் மருந்து நல்லதாக. ஆனால் அப்படி செய்கிறது இன்னும் எஃபெக்டிவாக இன்னும் நல்ல முறையாக இருப்பார். ஏன் சொன்னால் அதான் அவர் பேசிக்கிட்டு கூட குறிப்பிட்டேன். அதில் 2 நன்மை இருக்குது. ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டீஹைட்ரேஷனுக்கு பயன்படுவாருங்க, மருந்து பயன்படுவாருங்க, உப்பு சர்க்கரையும் பயன்படுவாருங்க, அதை போல் இன்னும் எஃபெக்டிவாக அது வந்து பயன்படும். அது ஒன்று. இன்னொன்று, இந்த வெதுவெதுப்பான நீரினுடைய வெப்பநிலை உடம்பினுடைய வெப்பநிலைக்கு சமமாக, உடம்பினுடைய வெப்பநிலை அப்படிங்கிறது 98.4, அது 100 ஆகிட்டது அப்படின்னு சொன்னாக்க பாயிலிங் பாயிண்ட். இந்த சமநிலை அப்படிங்கிறது ரத்தத்தினுடைய வெப்பநிலை. அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது 98.4 இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வெதுவெதுப்பான நீரும் ஏறத்தாழ அதே போல இருக்கும். ஆக உடம்புல உள்ளே இருக்கக்கூடிய வெப்பமும் அது, வெளியே இருந்து கொடுக்கப்படுகின்ற நீரினுடைய வெப்பமும் அது. அப்படிப்பட்ட ஒரு நன்மையை நமக்கு கிடைக்கிறது. அதுவே ஒரு மருந்தாக இருக்குது. வெதுவெதுப்பான நீரே ஒரு மருந்தாக மாறுது. எனவே இந்த 2 முறையிலேயும் அதை வந்து உண்ணலாம். இந்த திரள மருந்துகளுக்கு ரொம்ப எளிமையானது, ரொம்ப நன்மையானது, சிக்கல் இல்லாதது அப்படிங்கிறது பல நன்மைகள் இதில் இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த ஆயுர்வேதம் சித்தத்திலேயெல்லாம் பார்த்தாக்க 40 நாளைக்கு ஒரு மண்டல மருந்து சாப்பிடணுங்கிறது இருக்கும். அதை சாப்பிட்ற வரைக்கும் இன்னென்ன செய்யணும் இன்னென்ன செய்யக்கூடாது, இன்னென்ன சாப்பிடணும் இன்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது கூட தான் ரொம்ப பத்தியங்கள் தான் நிறையா இருக்கும்.
அப்படிப்பட்ட கடமையெல்லாம் எழுத முடியாது. வேற எந்த மருந்தையும் ஒரு மருந்தோட இன்னொரு மருந்தை சேர்த்து சாப்பிட முடியாது. அலோபதி மருந்து, ஹோமியோபதி மருந்து, சித்த மருந்து, ஆயுர்வேதம், பல பேர் நோயாளிகள் வருவாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு தொந்தரவுக்கு ஆயுர்வேதம் சாப்பிடுவாங்க, வேற ஏதோ ஒரு தொந்தரவுக்கு அலோபதி சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த தொந்தரவு பண்ணுங்க, இதுக்கு மட்டும் ஹோமியோபதி கொடுங்க என்று சொல்லி கேட்டு வருவாங்க. அப்படிலாம் செய்ய முடியாது. இந்த திறனை மருந்துகள் மட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு எளிமையான ஒரு நன்மையான ஒரு பயன்பாடு உடையதாக அது அமைந்திருந்தது. அதனால் அதுக்கு விளக்கம் கிடையாது, பத்தியம் கிடையாது. என்ன செஞ்சாலும் அதுக்கு எந்த பத்தியமும் கிடையாது. ஹோமியோபதி மருந்து தான் சில முடிவுகள் இருக்குது, சில பத்தியங்கள் இருக்குது, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அந்த இதெல்லாம் இதில் கிடையாது, முடிவு கிடையாது. இதை சாப்பிட்டா இது முடிஞ்சு போகும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஏன் இல்லைன்னு சொன்னால், அது சாப்பிட்டோம்னா நேராக எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேரணும். எந்த செல்லுக்கு, எந்த உயிரணுவுக்கு, எந்த திரளைக்கு அது போய் சேர வேண்டுமோ அது போய் சேர்ந்துடும். அதனால் அதுக்கு முடிவுலாம் கிடையாது, பக்க விளைவு பின்விளைவு கிடையாது. அலோபதி மருந்தில் இருக்கக்கூடியது போல் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் அல்லது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இதில் கிடையாது. என ஏதும் இல்லை. பிற மருத்துவ முறை மருந்துகளை பயன்படுத்தும் போதும் இம்மருந்துகளை உட்கொள்ளும். சில பேர் இருப்பாங்க சர்க்கரை நோயின் இருப்பாங்க, பிபி அப்படின்னு இருப்பாங்க, மருந்துகளை விடக்கூடாது, நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வந்து மனத்தளவில் அப்படிப்பட்ட ஒரு அச்சம் இருக்கக்கூடிய, அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தோடு நீங்கள் வந்து இப்போ இங்கிலீஷ் மருந்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அல்லது கேட்டாலும் என்ன இருக்கும், பயம். இயல்பாக வரக்கூடிய ஏதாவது ஒரு தொல்லை வந்ததுன்னா கூட, நான் இங்கிலீஷ் மருந்தை நிறுத்திட்டேன் அதனால தான் எனக்கு இப்படி வந்தது என்றதான் சொல்லி சொல்லுவாங்க. அந்த சிக்கல்லாம் எதுவும் கிடையாது. எந்த முறை மருந்தோடும் இதை வந்து சேர்த்தோம், இதை வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த மருந்து சரியான மருந்தாக இருந்து சரியான வேலையை செய்யும் போது அவர்களாகவே தேவையில்லாத மருந்தை நிறுத்திடுறாங்க. இது கண் கூட பார்க்க முடியும், அவர்களாகவே அதை வந்து நிறுத்திடுறாங்க. சரி, இதுவெல்லாம் பொதுவாக அந்த மருந்துகளை பற்றி நாம் வந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், என்ன எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம். இப்போ திரளை மருந்துடைய குணபாடம் அப்படிங்கிறத கல்காரியா ஃப்ளோரிங், அதாவது அல்பபடிகள் ஆர்டர் இருக்கு. மருந்துகள் வந்து 12 அல்பபடிகள் ஆர்டர்ல ஆங்கில எழுத்துக்களுடைய அகல வரிசையில் இது கல்காரியா ஃப்ளோரிகம் அப்படிங்கிற மருந்து. இந்த கல்காரியா மருந்துடைய இதெல்லாம் மொத்தம் அவங்களுக்கு புத்தகத்தில் இருக்கு, முழுசா அதனுடைய விளக்கங்கள்லாம் புத்தகத்தில் இருக்கு. இங்கே வந்து நாம் எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு மட்டும் தெரிஞ்சுக்க போகும். இந்த கற்காரியா ஃப்ளோரிகம் எங்கே இருக்குது அப்படிங்கிற போது தான் நமக்கு எந்த டிஷ்யூவில், எந்த செல்லில், எந்த ஆர்கனில் இந்த கற்காரியா ஃப்ளோரிகம் அப்படிங்கிற மருந்து இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அவ்வாறு அந்த இடத்துல இருக்கும்போது அது சமநிலையில் இருக்கும்போது அந்த நலத்தை காக்கும். சமநிலையில் குறைபாடு வந்தது, குறைந்தது என்று சொன்னால் அந்த உறுப்புகளுடைய அல்லது அந்த மண்டலத்தினுடைய செயல்பாட்டில் குறைபாடு உண்டாகும், நலம் இல்லாத தன்மை வந்து உண்டாகும். எனவே அந்த இடத்துல அதை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த கற்காரியா ஃப்ளோரிகம் எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால், நெகிழ்வு திரளையில் இருந்தது. நெகிழ்வு திரளை அப்படின்னு சொன்னால் எலாஸ்டிக் டிஷ்யூஸ். எலாஸ்டிக் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னால், விரிவு அடைகின்ற ஒன்றாக, விரிவு அடைகின்ற ஒன்றாக இருக்கு. இப்போது போன் இருக்கு, எலும்பு இருக்கு. இந்த எலும்புக்கு மேலே என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் சவ்வு இருக்கு. குழந்தை, 4 வயசு குழந்தை, அது வளர்ந்து வருகிறது. அதுக்கு 10 வயசு ஆகிறது. 4 வயசு குழந்தைக்கு இருந்த எலும்பினுடைய டென்சிட்டி, அதனுடைய கணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதுவே 10 வயசாக மாறுகிற போது எப்படி இருக்கும், பெருசாக இருக்குமா இல்லையா, எலும்பு பெருசாக இருக்குமா இல்லையா. இப்போ அந்த எலும்பு பெருசாகும் போது என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால், அந்த எலும்புக்கு மேலே இருக்கக்கூடிய இணைப்பு திரளை இருக்குது இல்லையா, சவ்வு இருக்குது இல்லையா, அதுவும் பெருசாகும். அப்படி பெருசானா தான் எது வளர முடியும், உள்ளே இருக்கிற அந்த எலும்பும் வளர முடியும். எனவே அந்த எலாஸ்டிக் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது விரிவடையக்கூடிய ஒன்றாக இருக்கும்.
எலாஸ்டிக் அப்படிங்கிறது விரிவடைகிற ஒன்று இல்லையா, விரிவடையக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே போல் இந்த சவ்வுகள் இருப்பாங்க, சளி சவ்வு, மூக்குச்சளி அல்லது இந்த மூக்கு பாதைகளில் இருக்கக்கூடிய சளி, இந்த சளிகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் விரிவடையும். அப்படி அந்த விரிவடையக்கூடிய எலாஸ்டிசிட்டியை உடைய உடையதாக இருக்கக்கூடிய திரளைகள், அந்த திரளைகளில் எது இருந்தது அப்படின்னு சொன்னால் கற்கரியா ஃப்ளோரிக்கம் இருந்தது. பற்களின் மேற்பூச்சு என்ன இருப்பாங்க, பல்லு இல்லை, பல்லு வந்து எலும்பு, பல்லுக்கு மேலே இருக்கிற எலும்பு இருப்பாங்க, அந்த பூச்சி இருப்பாங்க. அது சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பல் இருக்கும், ஆனால் பல்லில் கோடு கூட இருக்கும், பல்லில் ஷைனிங் இருக்காது. இப்படி அந்த கோடு கூட இருக்கிறது அந்த பல்லுக்கு உரிய அந்த விழுந்த ஷைனிங் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல இருக்க வேண்டிய கற்காரியா ஃப்ளோரிக்கம் அப்படிங்கிறது குறைபாடு அப்படிங்கிறது காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். கற்கள் மேற்பூச்சு எனாமல் தோல் இணைப்பு திரளைகள் குருதி குழாயில் நெகிழ்ந்தார். இந்த இடத்துலையெல்லாம் இது இருக்கு. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய குருதி குழாய் பிளட் வெசல், அந்த பிளட் வெசல் எதை போல இருக்கும் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க எலாஸ்டிக்னால ஆகிருக்கும், எலாஸ்டிக்னால ஆகிருக்கும். அந்த எலாஸ்டிக்னால ஆகிருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருப்பாங்க, சவ்வு இருப்பாங்க, அந்த சவ்விலையெல்லாம் கூட இது இருந்தது. இப்படி எந்தெந்த இடத்துல இணைப்பு இணைக்கிற இடத்துல அல்லது விரிவடைகிற இடத்துல இருக்கக்கூடிய திரளைகள் இருக்கோ அந்த திரளைகள் எல்லாவற்றிலேயும் இது முதன்மையாக இருக்கும். இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இது இருக்குன்னா இது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது, அதிகபட்சமாக மிகுதியாக இருக்கக்கூடிய மருந்து இது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளும். வேறு பொருள்களும் இருக்கும், வேறு பயோகெமிக்கல் பொருள்களும் இருக்கும், ஆனால் அதிகமாக இருக்கக்கூடியது அந்த இடத்தினுடைய செயல்பாட்டுக்கு முழுமையாக தேவைப்படுகின்ற ஒன்றாக இருப்பது இந்த மருந்து என்பது நமக்கு தெரியும். அது மட்டும்தான் அப்படிங்கிறத முடிவு செய்திருக்கலாம். தற்காலிக ஃப்ளோரிக்கம் இப்படி இந்த இடங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த இடங்கள்லாம் வரக்கூடிய நோய் தொல்லைகள் இருக்குது இல்லையா, அந்த நோய் தொல்லைகள் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே பார்க்கணும். என்ன இருக்கும், எலும்பின் மேற்புற அடுக்குகளில் சீழ்கட்டிகள், சீழ்கட்டி வருது. அந்த சீழ்கட்டி அப்படிங்கிறது எங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு சொன்னால் தோல் அளவில் மட்டும் மேலே வரலாம், ஜஸ்ட் ஒரு வெசிப்பு நினைச்சது மட்டும் இருக்கும். வேர்க்குறி இருக்கு இல்லையா, இந்த வேர்க்குறி எப்படி இருக்கும், தோல் அளவில் மட்டும் இருக்கும். இன்னும் சில சீழ்கட்டிகள் அப்சஸ்லாம் எங்கே இருந்து வரும் அப்படின்னு சொன்னால் சதையில் இருந்து வரும், ஆழமாக சதையில் இருந்து வரும். அதை அது என்ன ஆகும் சொன்னாக்க கட்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் பழுக்கும், அதுக்கப்புறம் சீழ் வரும், அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு முளை வரும், அந்த முளை வந்து வெளியேறதுக்கப்புறம் தான் அது ஆடும். ஆக ஆழமாக எதில் இருந்தது, அது வந்து தசையில் இருந்தது. இன்னும் சில கட்டிகள்லாம் அந்த எலும்பு முட்டுகள் இருக்கும், எலும்புக்குள்ளே இருக்கும், எலும்பில் இருந்து வரும், ஆறாமல் இருக்கும். இப்படி ஆறாமல் எலும்பில் இருந்து வரக்கூடிய கட்டிகள், அந்த கட்டிகள் வந்து எலும்பில் கட்டியாக இருக்க முடியாது, அது எங்கே ஒரு வெளியில் வந்து தான் ஆகும். எலும்பில் தொடங்கி சதையை துளைத்து கொண்டு தோலுக்கு மேலே வரக்கூடிய கட்டிகளாக அவை இருக்கும். அந்த அப்படி வரக்கூடிய கட்டி எலும்பின் மேற்புற அடுக்குகள் சீழ்கட்டிகள், புண்கள், எலும்பு முண்டுகள். இப்போ எலும்புலையே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க எப்படி இருக்குமோ அது போல் இருக்காது, அங்கே அங்கே தட்டி தட்டி தட்டியாக இருக்கும், எலும்பு முண்டுகள் இருக்கும், அங்கே தட்டி தட்டியாக வரக்கூடியதெல்லாம் இருக்கும். சில இதெல்லாம் கொழுப்பு கட்டிகளாக பார்த்துக்கணும். தசையில் இருக்கக்கூடிய முண்டு, தசையில் இருக்கக்கூடிய முண்டு முடிச்ச மாதிரி இருக்கிறது, அதே போல் எலும்புலையும் இருக்கும். இப்படி எலும்பில் இருக்கக்கூடிய முண்டுகள் பிறந்த குழந்தையின் தலையில் கட்டிகள், அப்போ தான் பிறந்திருக்கிற குழந்தை அந்த குழந்தையினுடைய தலையில் இருக்கக்கூடிய கட்டி டியூமர். இப்போது பெரியவங்களுடைய தலையில் வந்த கட்டியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வேறு, அது வந்து எங்கே வந்தது, எலும்பில் வந்தது. இப்போ பிறந்த குழந்தையினுடைய தலை, தலையினுடைய ஓடு, தலையினுடைய எலும்பு எப்படி இருக்கும், ரொம்ப மென்மையாக இருக்கும், ரொம்ப மென்மையாக இருக்கும். இசை உசகை கொடுத்தா அப்படியே சப்பளிச்சிடும், அவ்வளவு மென்மையாக இருக்கும். ஏன் அப்படி மென்மையாக இருந்தது அப்படின்னா அது வந்து வளர்ச்சி, அது வந்து வளர்ச்சி, அதுக்கேற்றா போல் இந்த உச்சியில் புளி அப்படிங்கிற அமைப்பும் இருக்கும். எனவே அவ்வளவு மென்மையாக இருக்கக்கூடிய அந்த எலும்பில்
அந்த எறும்பை போல இருக்கக்கூடிய அந்த பொருள் அது வந்து எலாஸ்டிக் வளர்ச்சி அடைவதற்கு ஏற்றவாக இருக்கக்கூடிய எலாஸ்டிக் டிஷ்யூவாக இருக்கிறது. அந்த இடத்துல வரக்கூடிய டியூமர் கட்டி, ஆக அந்த கட்டிகள்லாம் அங்கே ஏற்றனா இந்த இடத்துல எல்லாம் இருந்தது, இந்த இடத்துல எல்லாம் இந்த சால்வ் இருந்தது. அதனால இப்படிப்பட்ட சில தொல்லைகள்லாம் தாடை எலும்பின் வீக்கம், பற்களின் மேய்ச்சூட்டில் சொரசரம். இப்போ தாடை எலும்பு, அந்த தாடை எலும்புகளில் வீக்கம், வெளிப்புறமாக வரக்கூடிய வீக்கம், பற்களுடைய மேற்பூச்சில் சொரசரம், மென்மையாக இல்லாமல் ஷார்ப் ஷைனிங்காக இல்லாமல் சொரசொரன்னு இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துருவாங்க. அந்த இதெல்லாம் கண் பார்வையில் தெளிவின்மை, கற்புறை. இப்போ கண் பார்வையில் தெளிவு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த கண்ணில் இருக்கக்கூடிய வெளி வெண்படம் இருப்பாங்க சவு, அந்த சவுல இருக்கக்கூடிய தொல்லையினால், ஏன்னா அது சவுல இருக்குது, நெய்யுடைய திரளை இணைப்பு திரளை அதில் இருக்குது, அதனுடைய பாதிப்பினால் பார்வை வந்து தெளிவு இல்லாமல் இருக்குது. அப்புறம் அந்த கண்ணினுடைய நடுவில் இருக்கக்கூடிய பியூப்பா இருப்பாங்க, அந்த பியூப்பாவில் ஒரு சவு படரு, ஒரு சவு படருது, இந்த சவு படர்றதை தான் கேட்டராக்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கண் மருத்துவத்தையோ அல்லது நம்ம மருத்துவத்தையோ இங்கே போய் பார்த்தீங்கன்னாக்க, கண் பார்வை சரின்னு சொன்னால் விளக்கு அடித்து அந்த நேரம் அந்த பீம்பாவை நினச்சி பார்த்த உடனே அந்த பீம்பா வந்து அதாவது கருவிழி இல்லை, கருவிழிக்கு நடுவிலேயே ஒரு அது ஒரு கருப்பாக இருக்கும் அல்லது வெள்ளையாக இருக்கும் அல்லது கருப்பாக இருக்கும் அல்லது நீளமாக இருக்கும் அது பச்சையாக இருக்கும், அதுதான் அவனுடைய கண்ணை கண்ணுடைய நிறத்தையே காட்டும். சில பேர் கண்ணெல்லாம் ப்ளூவாக இருக்கும், கண் இது வந்து ப்ளூவாக இருக்கும். ஐஸ்வர்யாவுடைய கண்ணை பார்த்தீங்கன்னா இப்படி சில பேர் பச்சையாக இருக்கும், அது எந்த பச்சை நிறம், ப்ளூ நிறம், கருப்பு நிறம் அப்படிங்கிறதெல்லாம் எதை சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பியூப்பாவில் இருக்கக்கூடிய கருவிழிப்புள்ள நடுவில் இருக்கக்கூடிய கண்மணி, அந்த கண்மணியுடைய நிறம் தான் அந்த கண்மணியின் மீது திரைப்படம் புதுசாக ஒரு எலாஸ்டிக் டிஷ்யூ வருது. ஏன் சொன்னால் அந்த எலாஸ்டிக் டிஷ்யூவில் இருக்கிற மரம், எனவே கற்புரை ஆகிய அந்த டிஷ்யூ கடந்ததற்கும் இது வந்து மருந்தாக பயன்படும். கண் பார்வையில் தெளிவின்மை, கட்புரை, உள்நாக்கு நீண்டு தொங்குதல். இப்போ உள்நாக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வாயினுடைய அமைப்பு இருப்பாங்க, உள்ள தொண்டை, இந்த தொண்டைக்கு போகிறது உள்ளாலே ரெண்டு பக்கத்துலேயும் பாம்சிச்சு, நாக்கு உள்ளேருந்து வந்து கடைசரி போகும், இடையில் கேவிட்டி இருக்கும், உள்ளே முழுங்குவதற்கு அழுத்தி முழுங்குவதற்கு கேவிட்டி இருக்கும், அதற்கு தகுந்தால் போல வாயினுடைய அமைப்பு இருக்கும். ஒவ்வொரு சாப்பிட்றோம் இன்னும் அழுத்தி கீழே ஏற்க வேண்டும், அதற்கு தகுந்தால் போல இருக்கும். அப்போ அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடுவில் ஒரு சின்ன இது அப்படியே தூங்கி அது வந்து உள்நாட்டு, அந்த உள்நாட்டு அது ஒரு டிஷ்யூவாக இந்த கல்காரியா ஃபோரிக்கம் இருக்கக்கூடிய டிஷ்யூ, இணைப்பு திரளையாக அல்லது எலாஸ்டிக் டிஷ்யூவாக இருக்கக்கூடிய டிஷ்யூ, எனவே அந்த இடத்துலையும் அது இருக்கும். உள்நாட்டு நீண்டு தொங்குவதால் வரக்கூடிய இனி வேறு சளிக்கு தொல்லையாகவும் கிடையாது. அது என்ன செய்யணும் சொன்னாக்கா உள்ள நீண்டு தொங்கும், இப்படி உள்ளே நீண்டு தொங்கும்போது அங்கே ஒரு இருட்டே இருக்கும், அதனால் ஒரு இன்பம். அது பொதுவாக ஒரு பாப்புலராக செய்யக்கூடிய மருத்துவம் என்ன அதை சொல்ல முடியும், உச்சி முடியும், உச்சி முடிய நாக்கு உள்ளாக்கு தொங்கிக்கிட்டு இருக்குங்கிறதுனால முடி உச்சி முடிய பிடிச்சி எழுக்குது, உச்சி முடிய பிடிச்சி எழுக்கும்போது அது உண்மையான மருத்துவம் தான். என்ன ஆமாம் உண்மையான மருத்துவம் தான். ஏன்னு சொன்னால் இப்படி உச்சி முடிய பிடிச்சி எழுக்கும்போது அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அப்பண்டேஸ்லாம் அந்த நேரத்துக்கு மேலே இழுக்கப்படுது, அப்படி இழுக்கப்படுவதுனால இங்கே இருக்கிறத தொங்கிக்கிட்டு என்ன கொஞ்சம் அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் இந்த கற்காரிய ஃபோரிக்கம் அப்படிங்கிறது மருந்தான் பயன்படும். குருதி போக்கு உள்ள மூலக்கட்டிகள் ஹெம்ராய்ட்ஸ் இருக்குது இல்லையா, மூலக்கட்டி வெளிப்புற இடத்துல வரக்கூடிய கட்டி, அது குருதி போக்கு உள்ள மூலக்கட்டிகள் மலவாய் தொய்வு அடைவதால் மலத்தை வெளியேற்ற முடியாமை மலவாய் பிழைவு. இந்த ஏனஸில் வரக்கூடிய தொல்லைகள் ஒன்று வந்து பைல்ஸாக இருக்கும், இன்னொன்று வந்து ஃபிஷ்ஷஸாக இருக்கும். அப்புறம் அந்த மலவாயிலிருந்து மலை இருக்கிறது தெரியுது ஆனால் வெளியேற்ற முடியாது, வெளியேற்ற முடியாது. இந்த மூன்று வகையான நிலை அந்த ஏனஸில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இப்போது அங்கே வந்து கட்டி வந்து மூலக்கட்டி வந்தது அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட மூலக்கட்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரத்தம் போகிற மூலக்கட்டியாக இருக்கும். ஆக ரத்தம் போகிற மூலக்கட்டி, மூலக்கட்டி தொண்டாந்தாங்கிற கட்டியாக ஒன்றோ பலவோ சுற்றி அந்த ஏனஸில் இருக்கும், வெளியே போகும்போதுலாம் அதில் அடிக்கணும், அதுங்கிறது ரத்தம் போகும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை
அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து என்ன முழுக்க முழுக்க இணைப்பு திரு டிஷ்யூ அந்த சவு அந்த இணைப்பு திரளை வந்து சுற்றி இருக்கிறதுனால அந்த இடத்துல வரக்கூடிய பாதிப்புனால வரக்கூடிய கட்டி அந்த கட்டியிலிருந்து வரக்கூடிய ரத்தம் அப்படிப்பட்ட அந்த மூலம் எதிர்க்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எலாஸ்டிக் தன்மை குறைஞ்சிருது. இப்போ எலாஸ்டிக் எப்படி இருக்கணும், போட்டிருக்கோம் பேண்டில் போட்டிருக்கோம் சொன்னாக்க அது பிடிச்சிருக்கணும், அது தொய்வடைந்து தான் என்ன ஆகும் கீழே இருக்கும். மதமும் என்ன இருந்தது அந்த எலாஸ்டிக் தன்மை அந்த மூணு இது 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 மலவாய் இருந்திருப்பாங்க, அந்த மலவாயும் அந்த எலாஸ்டிக் தன்மையை உடையதாக இருந்தது, அந்த கண்ட்ரோல் இருந்தது. அது என்ன செய்யும், அது வந்து இருக்கும் இருக்கி வெளியேற்றும் அல்லது அடக்கும். அந்த எலாஸ்டிக் தன்மை அந்த இடத்துல இருக்கும். அந்த எலாஸ்டிக் தன்மை இந்த உப்புனுடைய குறைபாடுகள் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், மலத்தை வெளியேற்றுறதுக்கு வெளியேற்றுறது தானாக செய்யக்கூடிய அந்த வேலைப்பாடு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே போல் அடக்க முடியாமல் போகிறதும் இருக்கும், அதுக்கு நேரான அதுக்கு எதிரான ஒரு செயல்பாடாகவும் இருக்கும். அப்புறம் ஃபிஸ்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாங்க, மலவாயை சுற்றிலும் இருக்கக்கூடிய சவு இருப்பாங்க, அது அங்கங்கே கட்டாயிட்டு வெடித்து யாருக்காவது அந்த வலி தும்பம் யாருக்காவது இருந்திருக்கா, வெடித்து கடுமையாக ஃபிஸ்ஸஸ். எனவே இந்த மூலக்கட்டி ரத்தம் போகிற மூலக்கட்டி ஃபிஸ்ஸஸ் என்று சொல்லப்படுகிற வெடிக்கும் மலவாய் பிளவு, அந்த பிளவு அந்த இடம் வந்து ரொம்ப தொய்வடைந்து விட்டதுனால மலத்தை வெளியேற்ற முடியாமல் தவிக்கிற தவிப்பு. இதற்கெல்லாம் இந்த மருந்து வந்து பயன். விதைகள் கெட்டியாகி வீங்குதல் ஓகே. அதே போல் விதை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சவ்வுகள் அது கெட்டியாகி நீங்கி இருக்கிறது ஓகே. ஓதன்னு சொன்னாங்க அந்த இடத்துல தண்ணீர் சேர்ந்து அந்த சவ்வோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தண்ணீர் சேர்ந்து விதைகள் பெருசாகி இருப்பதை போல விதைகள் அக்ஷலாக பெருசாக இருக்கிறது அந்த தண்ணீர் சேர்ந்து இருக்கிற ஒரு நிலை. கோளங்கள் கெட்டிப்படுது, உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கோளங்களும் நெகிழ்வு தன்மையோடு இருக்க வேண்டும். நெகிழ்வு தன்மை இல்லாததுனால அது கெட்டியாகிவிடுகிறது, கெட்டியாகிவிடுவதுனால அவர்களுடைய செயல்பாடுகளும் குறையும். ஒவ்வொன்றும் எவ்வளவு சுரந்து தர வேண்டுமோ ஒவ்வொன்றும் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படாமல் அது வந்து அது சாவிடாகிடும், அது வந்து கெட்டியாக மாறிவிடுது. நாள குடைப்புகள் வெரிக்கோஸ் வெயின், இந்த காலில் சில பேருக்கு அந்த வெரிக்கோஸ் வெயின் அப்படிங்கிறது புடைச்சிக்கிட்டு இருக்கும், இந்த நாள குடைப்புகளாகிய வெரிக்கோஸ் வெயின் அப்படிங்கிறது இருக்கும். மூட்டு சுரப்புகளின் அழற்சி, அந்த கைகால் இயக்கம் இருப்பாங்க, இந்த கைகால் இயக்கத்துக்கு இந்த பூர்வ முட்டி கால் முட்டி இந்த கால் முட்டியில் வந்து இங்கேருந்து ஒரு எறும்பு வருது இங்கேருந்து ஒரு எறும்பு வருது அது இயங்கணும். அப்படி இயங்குவதற்கு தகுந்தா போல அந்த இணைப்பில் ஒரு சுரப்பு, அந்த சுரப்புக்கு பேர் வந்து சைனோவியல் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மசகு இயக்கத்துக்கு தகுந்தா